அப்போல்லாம் வந்து கிரவுண்டு கணக்கு கிடையாது. ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் அப்படி தான். ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் அவர் வாங்கினது 2000 ரூபா, 18 கிரவுண்ட் 2000 ரூபா, ஒரு கிரவுண்டு 100 ரூபா, 1923. அந்த கட்டடம் வந்து 5000 சதுரடி கட்டினார். அந்த கட்டடத்துக்கு அவர் செலவு பண்ணது 3000 ரூபா, அதாவது சதுரடிக்கு 50 பைசா காஸ்ட்டு. மொத்தம் ஒரு ஏக்கரில் 5000 சதுரடி பங்களா மொத்த காசு 5000 ரூபா 1923. இதுதான் முதல் கட்டடம் இங்கே கட்டினது. அப்புறம் நிறைய கட்டடங்கள் பங்களாக்கள்லாம் இங்கே வந்துடுது. இங்கே பல முதல்வர்களுக்கு கொடுத்த பெருமை T.Nagar உண்டு. ராஜாஜி நம்பர் 59 பஸ்ஸில் ரோடு, அப்புறம் காமராஜர் நம்பர் 8 திருமலைப்பிள்ளை ரோடு. கொஞ்ச நாள் கலைஞர் வந்து இங்கே இந்து பிரச்சார சபை தவிர ராஜாம்பாள் ஸ்ட்ரீட்னு இருக்குது, அங்கே இருந்தார். ஒரு சில மாதங்கள்னு வச்சுங்களேன் கலைஞர் அங்கே இருந்தார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா சிவஞானம் ரோடு நம்பர் 9. எம்ஜிஆர் இங்கே இல்லைன்னா ஆஃபீஸ் வந்து இங்கே பக்கத்தில் சரணமூலத்தில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது. அதே மாதிரி ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் என்டி ராமராவ் பஸ்ஸில்லா ரோடு. ரோடு பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம அப்பாசாமி தான் தெரியும், இந்த ரெசிடென்சி டவர்ஸ் கட்டியிருக்காரு இல்லையா. அப்போது T.Nagar எங்கள் பக்கத்தில் எங்கள் கடை நம்பர் 5, நம்பர் 4 வந்து இல்லை நம்பர் 6 பார்ட்னர்ஸ் ஹோட்டல்னு சொல்லி உட்லன்ஸ் கிருஷ்ணாராவ் நடத்திருந்தார். அது வந்து அங்கே உட்லன்ஸ்னு பேர் வச்சதுனால பார்க்கு கேத்தாவது 1942 ஆரம்பிச்சிது. பார்க்லன்ஸ் வச்சுருந்தா ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸ், நல்லாயிருக்கும்.